ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி, ஆள துடிக்கிற கட்சி போன்றவற்றையெல்லாம் கூட குறிவைக்காமல் விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து சனாதன உதிரிகள் கடுமையாக களத்திலே இறங்கி எதிரான வேலைகளை செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். நேற்று நான் கவலைப்பட்டதைப் போல நமக்கு தொடர்பே இல்லாத விவரங்களை எல்லாம் உடனே நம்மோடு தொடர்பு படுத்தி மீம்ஸ் போடுவதும் கார்ட்டூன் வரைவதும் டெம்ப்ளேட்ஸ் போட்டு நம்மோடு அதை இணைத்து பரப்புவதும் போன்ற நடவடிக்கைகளில் மிக வேகமாக இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பொய் ஒரு நாளும் நிலைக்காது, அவதூறு ஒரு நாளும் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏதாவது ஒரு இடத்தில் அவர்களின் உலுகு மூட்டைகள் அவிழ்ந்து சிதறும். வண்டலூரிலே சிலம்பரசன் என்பவன் தமிழ் பெயர் சூட்டியிருக்கிறான். அவன் யாரையோ மிரட்டுகிறான். அவனுக்கும் இந்த இயக்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த பகுதியில் உள்ள ஓட்டேரி காவல் நிலையத்தை சார்ந்த ஆய்வாளரிடத்திலே நமது கட்சியின் மாவட்ட செயலாளர் செங்கை தமிழரசன் தொடர்பு கொண்டு அது குறித்து ஐயா என்ன விவரம் என்று கேட்டபோது அவர் மிக தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார், இந்த பையன் உங்கள் கட்சியை சார்ந்தவன் இல்லை, எனக்கு நன்றாக தெரியும். இவன் உங்கள் சமூகத்தை சார்ந்தவனும் இல்லை, அதைவிட முக்கியமாக இந்த பகுதியை சார்ந்தவனும் இல்லை. அவன் சென்னை பகுதியிலிருந்து வந்து இங்கே உருட்டுகிறான், மிரட்டுகிறான், பணம் பறிக்கிறான். அவன் ஏற்கனவே பல வழக்குகளில் சிக்கியவன், அவனை தேடிக்கொண்டிருக்கிறோம், அவனை விரைவில் கைது செய்வோம் என்று அவருக்கு பதில் சொல்லியிருக்கிறார். ஆனால் கைக்கூலிகள், காழ்ப்புணர்ச்சி கொண்ட கபோதிகள் நம் கட்சியின் மீது அவதூறுகளை பரப்ப வேண்டும் என்கிற வேலை திட்டத்தை கையில் வைத்து கொண்டு அதற்கெல்லாம் அவர்களுக்கு கூலி, ஆடியோ பதிவு செய்தால், வீடியோ பதிவு செய்தால், மீம்ஸ் போட்டால், கார்ட்டூன் போட்டால், நாம் பேசுகிற போது இப்போதே கூட இதில் வந்து பின்னூட்டத்திலே வந்து எவர் என்னென்ன சாக்கடை சொற்கள் இருக்கின்றனவோ அத்தனை சொற்களையும் இதில் பயன்படுத்துவார்கள். அதற்கெல்லாம் அவர்களுக்கு கூலி உண்டு. அப்படி கூலிக்கு கூவுகிற கும்பல் இந்த இயக்கத்தை எப்படியாவது நாசப்படுத்தி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் எப்படி சவுக்கடி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அமைப்பை வலிமைப்படுத்துவதன் மூலம்தான். தோழர்களே, நான் எடுக்கிற முயற்சி கட்சி நலன் கருதி, மக்கள் நலன் கருதி, தொலைநோக்கு பார்வையோடு எதிர்காலத்திலும் இந்த இயக்கம் வலுவோடு நிற்க வேண்டும், கொள்கை வலுவோடு நிற்க வேண்டும், கொள்கை வலுவுள்ள தோழர்கள் தலைவர்களாக பரிணமிக்க வேண்டும், அவர்கள் நாளைய தமிழகத்தை, நாளைய இந்தியாவை வழிநடத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக விளங்க வேண்டும் என்கிற அந்த கனவுகளோடு தான் நான் இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறேன், இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறேன். கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக நமது தோழர்கள் அமைப்பாய் திரள்வோம் நூல் குறித்த கருத்தாய்வு அமர்வுகளை இணையத்தின் வழியாக, ஜூம் இணைப்பின் வழியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் பலரும், பல தரப்பினரும் பங்கேற்று, கட்சி சார்பற்றவர்களும் கூட பங்கேற்று கருத்துரை வழங்கி வருகிறார்கள் என்பதை நாம் அறிவோம். இது காலாகாலத்திற்கும் நிற்கும் ஒரு நூல், அனைத்து தரப்பாரும் ஏற்கும் ஒரு நூல், இது அரசியல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நூல் என்று அவர்கள் கணித்து சொல்வது மிகப்பெரும் நம்பிக்கையை தருகிறது. ஏனென்றால் நாம் கட்சி பொறுப்பை, தலைமை பொறுப்பை ஏற்ற நாளிலிருந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் உண்மையான அரசியல் நிலைப்பாட்டை, கோட்பாட்டை நாம் கையில் எடுத்திருக்கிறோம், உயர்த்தி பிடிக்கிறோம். சமத்துவத்தை வென்றெடுப்பதற்கு சமூக நீதி ஒரு வழிமுறை. சமூக நீதியை இங்கே பாதுகாப்பதற்கு ஜனநாயகம்தான் உரிய கோட்பாடு. ஜனநாயகத்தை பாதுகாக்கிற களத்தைத்தான் நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஜனநாயகம் என்கிற அந்த கோட்பாட்டின் மூலம் சமூக நீதி என்கிற ஊடகத்தின் வழியாக சமத்துவத்தை வென்றெடுப்பது என்கிற அடிப்படையில் நாம் இந்த மண்ணில் போராடி கொண்டிருக்கிறோம். அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற மா மனிதர்களின் களப்பணிகளும் அவர்கள் செலுத்திய பங்களிப்பும் இன்றைக்கு நமக்கு மிகப்பெரும் உற்ற துணையாக இருந்து வருகின்றன. இதை பிடிக்காத, காழ்ப்புணர்ச்சி கொண்ட சிலர் திட்டமிட்டு தொடர்ந்து நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்கு நாம் ஒருபோதும் தளர்ந்து விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது, நம்பிக்கை இழந்து விடக்கூடாது
எல்லாவற்றையும் கடந்து நிற்கிற ஆற்றல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு என்கிற நம்பிக்கையோடு பயணிப்போம். புதிய மாவட்ட நிர்வாக அமைப்பை கட்டமைப்பதற்கு எப்போதும் போல் உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏழரையோடு நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் 7 மணிக்கு நான் தொடங்கினேன். 7:00 to 7:30 வரை வெளிச்சம் தொலைக்காட்சியில் நாம் பேச முடியும், அது ஒளிபரப்பாகியிருக்கும். 7:30 to 8:00 வரையில் வெளிச்சம் செய்திகள் ஒளிபரப்பாகும். ஆகவேதான் நான் இனி 7:00 to 7:30 வரை ஒவ்வொரு நாளும் உங்களிடையே 30 minutes மட்டும் பேசக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறேன். அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டு இந்த அளவில் நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.